ஹலோ கைஸ் வணக்கம், திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஎம்ஓ ஆர்டர் அப்படின்னா என்ன, ஆஃப்டர் த மார்க்கெட்டில் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். இது பொதுவாக யாருக்காக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரேடில் நிறைய பேர்த்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஒர்க்கிங் ஹவர் இருக்கும், அவங்க வந்து இந்த ஏஎம்ஓ ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர் இஸ் யூஸ்டு ஃபார் பிளேஸிங் ஆர்டர் போஸ்ட் த மார்க்கெட் ஹவர் ஃபார் த நெக்ஸ்ட் டே ட்ரேடிங். நாளைய ட்ரேடிங்காக நம்ம இன்றைக்கே வந்து ஒரு ஆர்டரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஆர்டர் எப்படி அப்படின்னா, மார்க்கெட் ஹவரில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், பட் ஆர்டர் வந்து என்ன ஆகாது அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து வாங்கினதாக கணக்காக இருக்காது. நீங்கள் பிளேஸ் பண்ணதாக மட்டும்தான் இருக்கும், அது ஒர்க்கிங் ஹவரில் தான். 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது தான் அந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். இதில் ஈக்குட்டியை பொறுத்த மட்டும், அதாவது நார்மலாக ஸ்டாக்கில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட் ஹவர் முடிஞ்சு 3:45 PM அப்புறமா, சரிங்களா, நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். மார்னிங் 8:57 வரைக்கும் நீங்கள் இதில் டைம் எடுத்துக்கலாம். இது வந்து என்எஸ்சியில். பிஎஸ்சியை பொறுத்த மட்டில் ஈவினிங் 3:45 மார்னிங் 8:59 வரைக்கும் டைமிங் எடுத்து நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம். கரன்சிக்கு டைம் இருக்குது, எஃப்என்டோக்கு டைம் இருக்குது, எம்சிஎக்ஸுக்கும் டைம் இருக்குது. இந்தந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம். எம்சிஎக்ஸை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னா, எப்போனாலும் நீங்கள் வந்து ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணலாம். இதனுடைய டைமிங்கை இங்கே செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே ஏஎம்ஓ ஆர்டர் வந்து இருக்குது, சரிங்களா. கடைசியாக இதனுடைய பெனிஃபிட்ஸ், இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட் ஹவரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். நிறையா பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இன்னொன்று நம்ம விற்கிறதா இருந்தாலும் சரிங்களா டைம் இருக்காது. சில நேரத்தில் நம்ம வெளில போக வேண்டியதாக இருக்கும், நமக்கு ஒரு ஷேர் வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கலாம், அந்த டைமில் நமக்கு ஒர்க் இருக்கும், நம்ம ஃபோன் கூட யூஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம், சரிங்களா. இதுக்காக தான் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இதுக்கு அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிருக்கலாம். இப்போது நார்மலாக நான் ஒரு சும்மா ஒரு ட்ரேட் எடுத்து சும்மா ஒரு பையின் கொடுக்க பார்க்குறேன், சைடில் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ பையின் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் பையின் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன், சரிங்களா. சும்மா பிளேஸ் பண்ணால் இங்கே எரர் அப்படிங்கிறது வந்து வரும், சரிங்களா. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஹவர் கிடையாது, ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏஎம்ஓவை ட்ரை பண்ணுறேன். ஸோ ஏஎம்ஓவை நான் சும்மா மார்க் பண்ணுறேன், மார்க் பண்ணிட்டு ஸோ ஒரு ஆர்டரை வந்து நம்ம பிளேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ பிளேஸ் ஆயிரும் ஆர்டர் கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் ஆயிரும். ஆனால் இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நமக்கு திங்கக்கிழமை தான் வந்து இந்த ஆர்டர் வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகிறது எப்போ அப்படின்னா மார்க்கெட் ஹவரில் தான். இதை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேட் சதவீதத்தை வந்து நீங்கள் வந்து கூட்டலாம். நீங்கள் அப்படி பிளேஸ் பண்ணியிருந்தாலும் சரிங்களா, மார்க்கெட் அவர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் நான் போட்டுட்டேன், இதில் ஏதோ சின்னதாக நான் மாடிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு இதை போய் கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மாடிஃபை பண்ணுறதாக இருந்தாலும் சரி, மாடிஃபை பண்ணுறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டாக்கில் வந்து என்னென்ன ப்ரைஸ், ஒரு ப்ரைஸ் மாற்றணும். அப்போ வந்து 71 இருந்துச்சு, நான் இப்போ 70 அப்படிங்கிறத நான் போடுறேன். போட்டு நான் பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா அங்கே எனக்கு மாறி இருக்கும். இதுதான் இந்த ஆர்டரோட முக்கியமான காரணம். இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ட்ரேடில் நிறையா பேர் வந்து தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறையா கேள்விகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு, சரிங்களா. நீங்கள் இதில் புரிஞ்சிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்டர் போடும்போது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா மார்க்கெட் டெப்த் அப்படின்னு இருக்குது, மார்க்கெட் எப்படி போகுங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணாமல் நாம் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. இது வந்து ஹைலி ரிஸ்க், ஸ்டாக் மார்க்கெட்டே நம்ம வந்து ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வரும், சரிங்களா. அப்படிப்பட்ட தருணத்தில் நம்ம இதில் வந்து மாட்டிக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணணும். இல்லை ஏன் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது அன்னன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணாலே லாட் ஆஃப் இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃபெயிலியருங்கிறது, ஏன்னா மார்க்கெட்டில் லைவாக இருந்து பண்ணக்கூடிய விஷயம், அப்படியே வந்து நமக்கு நிறைய விதத்தில் வந்து ஃபெயிலியர் வந்து இருக்குது, சரிங்களா.
அதனால் இதை நுணுக்கமாக தான் நீங்கள் பண்ணணும். இதை ரொம்ப அவசரப்பட்டுறக்கூடாது. இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் இல்லை, அவசரப்பட்டு எடுத்தீங்க அப்படின்னா இதாகும். இதை எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, லாஸ் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு வந்து தொடர்ந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், மார்னிங் நம்மளால் வேலை விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த லாஸை கம்மி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், சி யூ.